ஹாய் கைஸ், இல்லை வணக்கம், நம்ம கிரேசியேஷன் பேசுகிறேன். கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து எதாவது பார்க்க போகிறோன்னா, நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சியாகவும் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாகவும் இருக்கலாம். ஸோ அது என்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கில் சொல்லிடுறேன். ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். சரியான வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யமஹா மோட்டார்ஸ் இந்தியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவில் R15M R15v4 அப்படின்னு ரெண்டு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீ நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி இது வந்து உண்மை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா லைவில் போட்டு அவங்க வந்து பைக் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா R15M அண்ட் R15v4. கைஸ், நான் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, R15v3 வந்து நிப்பாட போகிறாங்க, மாடல் வந்து நிப்பாட போகிறாங்க, R15v4 வருது அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டது உண்மை தான். அதை கன்ஃபார்ம் பண்ண வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யமஹா மோட்டார்ஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கைஸ், நீங்கள் வந்து கேள்வி நினைப்பீங்க, எனக்கு வந்து R15v3 பிடிக்கும், அதான் ட்ரீம் பைக்கு, என்னால் இனிமேல் வாங்க முடியாதுன்னு கேட்டிங்கனா கண்டிப்பாக வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அப்படி வந்து கண்டிப்பாக வாங்கி ஆகணும், V3 வந்து வாங்கி ஆகணும்னு நினச்சிங்கன்னா உடனே போய் எங்கள் பக்கத்தில் இருக்கிற யமஹா ஷோரூமில் போய் இது புக் பண்ணி வாங்கிடுங்க. ஏன்னா ரொம்ப நாள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டக்குன்னு வாங்கிடுங்க. ஏன்னா V4 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, அது இல்லாமல் R15M அப்படி ரெண்டு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமுக்குலாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்படி ஷோரூமுக்கு வந்துச்சுன்னா R15v3 வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க, வெளியே விடமாட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா R15v3 லவ்வர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போய் உடனே போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் R15v3 வாங்கிடுங்க. ஓகே கைஸ், இப்போ இது R15M அண்ட் R15v4 பற்றி பார்த்தோன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பிளேஷன்லாம் தரல, ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோலேருந்து பார்த்திங்கன்னா என்னால் என்னென்ன எடுக்க முடியுமோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஸோ நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இப்போ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்எம் வந்து பார்த்திங்கன்னா R15M R15v4 அப்படின்னு பற்றி ரெண்டு மாடலில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நல்ல விஷயம்னு பார்த்திங்கன்னா R15 வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு பேர் போனது தெரியுமா, அந்த சிசி தாங்க, 155cc தாங்க. அந்த சிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா R15 வந்து ரொம்ப பேர் போனது, அதுதான் ரொம்ப புகழ்னே வச்சுக்கலாம். ஸோ அதே தான், அதில் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் கொண்டுல, அதே 155cc தாங்க. R15M சரி R15v4 சரி அதே 155cc தான். நிறைய பேர் 200cc வரும் 250cc வரும் நினச்சிட்டு இருந்தீங்க, அப்போல்லாம் கிடையாது. அதை வந்து பார்த்திங்கன்னா யமஹா மோட்டார்ஸ் வந்து மாற்றவே இல்லை, அதே 155cc தான். ஸோ அதே நமக்கு ஒரு பெரிய குட் நியூஸ்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ்ங்க, ரெண்டுமே சரி R15v4 சரி R15M சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 155cc இன்ஜினுங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, 155cc தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா R1 டிஜிட்டல் மீட்டர் லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த வீடியோவில் என்ன சொல்லிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் மீட்டர் அதாவது R15v4 சரி R15M சரி ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிஜிட்டல் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா R1 லுக் தரும். ஸோ R1 லுக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர் வந்து இருக்கும் டிஜிட்டல் மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SMS அலர்ட்னு வந்து கொடுத்துருக்காங்க கைஸ், SMS அலர்ட்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் காலிங் அலர்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, மொபைல் பேட்டரி ஸ்டேட்டஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, மொபைல் ப்ளூடூத்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பைக் வந்து R15v4 சரி R15v4 சரி ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைலோட கரெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மொபைலோட கனெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கனெக்ட் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா SMS அலர்ட்டு காலிங் அலர்ட்டு மொபைல் பேட்டரி ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து இந்த நம்மளோட செல்லு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கோட வந்து கனெக்டாக இருக்கும் போல இருக்குது ப்ளூடூத் மூலிமா. ஸோ அதனால தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற வழி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா 155cc தாங்க. ஸோ ஒரு பிரச்சனையே கிடையாது, நிறையவே பயந்துருப்பீங்க, ஐயோ 200cc வரப்போகுது 250cc வரப்போகுது நினச்சிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. 155cc தான் அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. நான் வந்து இந்த வீடியோ கூட இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வீடியோ நான் கொடுத்துருவேன், நான் கொடுத்துக்கிது காப்பி ஆச்சு என்ன பண்ணுறது. ஸோ அப்படின்னு ஒரு கரண்ட்டுக்கோசம் வந்து கொடுக்காம இருக்கேன், ஸோ ஃபோட்டோவில் போட்டிருக்கேன். ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அதாவது R15v3 வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் ப்ளூ இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லைங்க, அதே மாதிரி தான் அந்த டயர் ரிமுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு பட்சம் கிடையாது. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakh சொல்லியிருக்காங்க, அதாவது இவங்க அஃபிஷியலாக சொல்லலை. ஸோ நான் ஒரு சில பைக்கர்ஸ்கிட்டலாம் கேட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பண்ண வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 lakh அதாவது 2 லட்சம் வந்து ஒரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக கூட வைக்கலாம், அதாவது ஆண்ட்ராய்டாக கூட இருக்கலாம் எக்ஸ்ஷோரூமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து R15v3 வி ஃபோர் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே கைஸ், அவ்வளோதான். ஸோ வந்து ரொம்ப வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அவங்க தரல வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த வரைக்கும் என்னால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் என்னால் வந்து வீடியோவில் பார்த்த வரைக்கும் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுக்க முடிஞ்சுது. அவங்க ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தரல. ஸோ இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ அப்டேட் யமஹா மோட்டார்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் நம்பலாம் சரி இது அஃபிஷியல் அப்டேட்டுங்க. ஸோ R15v3 முடிஞ்சுது, இனிமேல் R15v4 R15M தான். ஸோ கைஸ், இந்த பைக் வந்து சில பிடிச்சிருக்கும் சில பிடிக்காமல் இருக்கும். ஸோ அவங்களாம் கமெண்டில் பண்ணுங்கள், அவங்க பிடிச்சிக்கலாம் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படி R15v3 வாங்குறவங்க உடனே போய் புக் பண்ணிடுங்க ஷோரூமில். ஏன்னா ஆண்ட்ராய்டுக்கு வந்துருச்சுன்னா R15v4 ஆண்ட்ராய்டுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து V3 நிப்பாட்டிடுவாங்க. ஸோ ரொம்ப நான் உங்கள் ரிக்வஸ்ட் கேட்குறேன், R15v3 பிடிக்கிறவங்க போய் உடனே ரெண்டு மூணு நாள் போய் புக் பண்ணி வாங்கிடுங்க. ஸோ இதோட போய் நான் ரிக்வஸ்ட்டாக கூட சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுமாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். நதிங் பர்சனல், ஜஸ்ட் சர்வீஸ். தேங்க்யூ.